நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து மீண்டும் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு கட்டத்திற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் வெடிக்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. உங்களுடைய இல்லை அதான் இந்த போராட்டத்தை திமுக முன்னெடுத்திருக்கு. ஆக்சுவலாக ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தின் மீது ஒரு வன்மத்தோடு செயல்படுகிறது, கூட்டாட்சி தத்துவத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்துது, அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்துது. இது மூணும் இதில் இணைஞ்சிருக்கு. இதோடு சேர்ந்து நாலாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, அதாவது அதிகாரத்தை ஒன்றிய அரசு வைத்துக்கொள்ளும், ஆனால் பொறுப்பு முழுவதும் மாநில அரசு கையில் இருக்கும். அது எப்படி சரியாக இருக்கும்? எனவே இதில் என்னன்னா, இது தமிழகத்தினுடைய உணர்வு. அந்த உணர்வை திமுக இந்த மூன்று அணிகளும் சேர்ந்து உண்ணாவிரதம் என்று சொல்கிற போது இயல்பாகவே இதில் கட்சி தாண்டி வர்றதுங்கிறது அது இயல்பாக நடந்ததாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் என்பது திமுக அரசாங்கத்துக்கும் அல்லது தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசுக்குமான போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு தொடுத்திருக்கிற போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு இயல்பாக தமிழ்நாடு வந்து முன்னால் நிற்கிது. அதுக்கு முன்கை எடுத்தது திமுக எடுத்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சாதாரண மக்களிடம் இது ஒரு விவாதத்தை, இது சரி தப்பு என்பது மட்டும் இல்லாமல் நீட்டு இதனால் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, ஏன் இந்த ஒன்றிய அரசாங்கம் இப்படி பண்ணுறாங்க என்பது முன்னுக்கு வந்திருக்குங்கிறது. இந்த போராட்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி பேசி எல்லோருமே வந்து சொல்லியிருக்காங்க. இது வெறும் தொடக்கம் தான், இது இன்னும் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு, குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான ஒரு போராட்டமாக இது உருவெடுக்க வேண்டும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இப்போது மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க படிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த நீட் அப்படிங்கிறத முன்வைத்து? நீங்கள் அகிம்சைன்னு உச்சோன்னு யாரை சொல்லுவீங்க? மகாத்மா காந்தியை சொல்லுங்க. அவர் சொல்லலையா? அவர் மாணவர்களை மட்டும் சொல்ல, கோர்ட்டை புறக்கணிங்க, ஸ்கூல்லேருந்து வாங்க, எல்லா வேலையிலேருந்து வாங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் அடைய போகிற இலக்கு என்ன என்பதை ஒட்டித்தான் நீங்கள் தீவிரமான போராட்டத்தை கோருவதா அல்லது நீங்கள் எதிர்கொள்ள போகிற ஆள் யார் என்பதோடலாம் சேர்ந்தது. நான் கூட இன்றைக்கி ஒன்று ரெண்டு வார்த்தையை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் என்று நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேர் பேரை சொல்லும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன்ஸ் வந்து தவிர்க்க முடியாமல் வரும். மனுஷன் தானே எல்லாரும். இருபத்தோரு அந்த உயிர்களை பற்றி பேசுகிற போது, அதை சில இடங்களில் போய் பார்க்குற போது உங்களுடைய இயல்பான அந்த மனுஷன் அமைச்சர் இந்த பொறுப்பில் இருக்கோங்கிறதெல்லாம் தாண்டி இயல்பான மனுஷன் வெளியே வரும்போது இது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் இப்படி யாராவது இதுக்கு வெளியே பல பேரும் இன்னும் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் தமிழிசை சவுந்தரராஜன், ஆர் என் ரவி போன்றவர்களுடைய பேச்சு கடுமையான கோபத்தை சாதாரண மக்கள் மத்தியில் உருவாக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு வகையில் நல்லது செய்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லும்போது சாதாரண மக்களுக்கு நான் வந்து என்ன உணவு, அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய வன்மம் ஆர் என் ரவிக்கு? நான் எப்போதுமே கொடுக்க மாட்டேன். அது அதுக்கு பேர் என்னது? அது நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிட்டா அது அது அதனுடைய தாக்கம் குறைஞ்சி போயிடுமா? இப்போ உங்களுக்கு இல்லைங்க, சட்டத்தில் இதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க, அது வேறு விஷயம். அல்லது நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மேடை இருக்குது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறதுனாலேயே இதையே தெருவில் நின்று அவர் பேசினார்னா அவர் பாதுகாப்பாக வர முடியாது. அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேருந்து தான் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், மாற்றுக்கருத்தே சொல்ல வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும்ல, அதை பேச அவ்வளோ பாதுகாப்பான இடத்துல இருந்துக்கிட்டு கூட அந்த பெற்றோரை தொடர்ந்து பேச விடலையே, அந்த பயம் இருக்கு. நீங்க எதிர்கருத்து சொல்லும் போது இதெல்லாம் கோபத்தை உருவாக்குது. அவர் கூட இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அவர் என்ன மையப்பன், அவர் அந்த சாமியப்பனுடைய வேலைக்கே த்ரெட் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவு அற்பத்தனமான விஷயங்களை இவங்க செய்வாங்க. அந்த மாணவன் ஃபயாசுதீன் அவர் பேசும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி இடி உங்க வீட்டுக்கு வர சொல்லவான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஒரு மாணவனுக்கே வந்து இடியை வச்சு மிரட்டுற சூழல் அந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் பண்றாங்க. ரெண்டாவது,
நீங்கள் இப்போ கேட்டீங்க, அது இந்தியா முழுவதுக்கும் தானே, ஒரு மாநிலத்துக்கு எப்படி செய்ய முடியும்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப அடியாகத்தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா என்ன சொன்னார், காமன் சிவில் கோடு சம்மந்தமாக, யூனிஃபார்ம் சிவில் கோடு சம்மந்தமாக ஒன்று சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து பழங்குடியின மக்கள் போய் பார்த்தோன்னா உங்களுக்கு அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். நாகாலாந்துலேருந்து போய் பார்த்தோன்னா கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். சீக்கியர்கள் நீங்கள் கேட்கவே வேண்டாம், கேட்காமலே பண்ண மாட்டாங்க. நீங்கள் 33% பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு என்பதை நாகாலாந்து என்ன சொல்லுதுன்னா, அரசமைப்பு சட்டத்தின் 371 பிரிவு எங்களுடைய பாரம்பரியத்தை பாதிக்கிறது மாதிரி இருந்தால் நாங்கள் அமல்படுத்த வேண்டாம்னு சொல்லுது, எனவே நாங்கள் வந்து இதை அமல்படுத்த மாட்டோம். இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீங்கள் இப்போ இதுவே வந்து 371 செய்தானே மணிப்பூரை. எனவே சிறப்பு அதிகாரம் என்பது ஏதோ அந்த 370 மட்டும் இல்லை, 371 10 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே தமிழ்நாடு அப்படி சில சிறப்புகளை ஏற்கனவே பெற்றிருக்கு. 69% இடஒதுக்கீடு இங்கே தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்னதை மீறி அரசமைப்பு சட்டத்தை மாற்றி முதல் முதலாக அரசமைப்பு சட்டத்தை திருத்தி கொண்டு வரப்பட்டிருக்கு தமிழ்நாடு. இதுலேயும் எனக்கு என்னென்னா, இந்த போராட்டங்களின் மூலமாக அடுத்த ஆட்சி வருவதற்குள்ளேயே இந்த அரசாங்கத்தை நிர்பந்தித்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இருக்கு. அது என்ன ஒரு அரசாங்கம் அவ்வளவு இருக்கிறது அப்படின்னா, நீங்க வச்சது சட்டம்னு ஆயிருமா? அடுத்து நீங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் போது இது கட்டாயம் நடந்துடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இவர்கள் யார் மறுப்பதற்கு என்கிற அந்த உணர்வை ஊட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. சி, வெறும் டாக்டரை உருவாக்குறது இல்லை உங்க வேலை, மனிதாபிமானம் மிக்க சேவை மனப்பான்மையுள்ள மாணவர்களை உருவாக்கணும். அப்படின்னா அவங்க வரலாறு படிக்கணும், இலக்கியம் படிக்கணும். நீங்கள் மனுஷனாக எது சொல்லி கொடுக்குது? மேத்தமெட்டிக்ஸாக உங்களை மனுஷனாக எது சொல்லி கொடுக்குது? சயின்ஸாக சொல்லி கொடுக்குது? இல்லையே, லிட்ரேச்சரும் ஹிஸ்ட்ரியும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ மனிதர்களை உருவாக்காமல் நீங்கள் வெறும் எந்திரங்களை, நல்லா மருத்துவம் பார்க்குற எந்திரங்களையாவா உருவாக்க போகிறீங்க? இல்லை. அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மனுஷன ஒரு. அடுத்து நீங்கள் சொன்ன அந்த டாக்டர் தான் படிக்கணுமா, நீங்கள் அரசியலில் தான் இருக்கணுமா? இந்த இது நீங்கள் வேறு ஏதாவது சன்னியாசம் போக வேண்டியது தானே? நாட்டைத்தானே திருத்தணுன்றீங்க. நிறையா சன்னியாசிகள் போய் அப்படி நாட்டை திருத்தினதெல்லாம் கடந்த கால கதை இருக்குல்ல, அங்கே போயிட வேண்டியதானே? எனவே எனக்கு என்ன உரிமை என்பதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நான் மருத்துவம் படிப்பேன், அவர் அப்படி பேசுகிற போது அவங்க மருத்துவத்தைன்னு அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். வெறும் மாணவர்கள், 21 மாணவர்கள் இறந்தார்கள் என்பதல்ல பிரச்சனை. என்னுடைய கவலை, இது இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இப்போது ஏழைகளுக்கு கிடைக்கிற மருத்துவம் இருக்கு இல்லையா, அது மறுக்கப்படும் என்பதோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் வெறும் 21 உயிர் இல்லை, இதோடு சம்மந்தப்பட்டு இருக்க லட்சக்கணக்கான கிராமப்புற மக்களினுடைய மருத்துவம் சார்ந்த பிரச்சனை என்று தான் பார்க்கணும். எனவே மருத்துவம் விரும்புகிறவர் அதில் படிக்கட்டும், நீங்கள் அரசியல் வேணான்னு சன்னியாசம் போகிறவங்க போகட்டும் சார்.